அது சம்டைம்ஸ் என்னென்னா இந்த ரிதம்காக கட் பண்ணுறோம், ரிதம்காக கட் பண்ணுறப்போ ஓகே, பட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணும், இங்கே நிற்கணும், எக்ஸ்ப்ரெஷன் நிற்கணும், ஆடியன்ஸ் அதை பார்க்கணும் அப்படின்ற இடத்துலலாம் அப்படி கட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ரிதம்ஸுக்கு தகுந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் கட் பண்ண வேண்டிய வரும், அந்த இடத்துல பண்ணால் ஓகே. அது எங்கே வேணும் எங்கே வேணான்றது வந்து நம்ம டிசைட் பண்ணுறவன், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்ண, அவரோட படங்களை சாங்களை பாருங்களேன், பார்த்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், எல்லா சாங்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பர் சாங்ஸு. அது வந்து அந்த அதுதான் டைரக்டரோட க்ரியேட்டிவ்னு சொல்கிறது. ஒரு மியூசிக் டைரக்டர் கூட உட்காந்து என்ன மாதிரி சாங் வாங்கணும், எப்படி பிக்சரைஸ் பண்ணணும், ஒரு எடிட்டர் கூட உட்காந்து எப்படி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங் டச் சூப்பராக இருக்கும். அவருக்கு ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி பழக்கம் இருக்கிறனால ரொம்ப நல்லா பண்ணுவார். வெண்ணிலவே சாங் வாஸ் ரொம்ப ரொம்ப அமேசிங் சாங். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இவர் தான் நம்ம பிரபுதேவதா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது சாங். அது ரொம்ப சிம்பிள் கட்ஸு, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப என்ன ஒரு மயக்கம் வந்த மாதிரி பார்ப்பாங்க. அது அது அதுதான் மிஸ்மரைஸ் பண்ணுறது சினிமாவில். அதுதான் சினிமான்றது ரொம்ப ப்ளஸ்ஸாக. ஆல்மோஸ்ட் மின்னலே கௌதம் மேனன் அண்ட் ராஜீவ் மேனனோட ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அதுலேயும் சாங்ஸு அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பக்க பக்கத்தில் இருக்கும் கட்ஸ் எல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சரண் சாரோட ஸ்டைல் வேறு. அவருக்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் இருக்கு. அது கமர்ஷியல், அது கமர்ஷியல் டைரக்டர்ஸு. பட் அங்கேயும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ண மாட்டோம். பார்த்து அவருக்கு நம்ம பேசிக்கிட்டு, இல்லை சார் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறோம். ரொம்ப வெரி குட் டைரக்டர். நானும் அவருக்கு ஒரு 8-9 படம் பண்ணிட்டேன். நம்ம காம்பினேஷன் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக இருந்தது. யாராவது டைரக்டர்ஸ் கூப்பிட்டு இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டார் அவர். அதனால் செஞ்சேன். அது என்ன நடிப்புன்றது என்னோடய சாய்ஸ் கிடையாது. யாராவது நல்லா இருக்குன்னு கூப்பிட்டா ஓகே ஃபைன். அவங்களையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டெஃபினட்டாக பண்ணுவேன்.